கப்பல்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்களோட பியார் கப்பல் சேனல். ஓகே, என்னடா இது ரெண்டு பேரும் முன்னாடி வந்து இங்க உட்காந்துக்கிறாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். அண்ட் லவ் ஸ்டோரி ஃபுல்லா பாக்கல அப்படின்னா போய் கீழே வந்து நம்ம இந்த ஒரு 5-6 பார்ட் ஒரு லவ் ஸ்டோரி நம்ம எங்களோட லவ் ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்போம். அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடுங்க. என்னங்கிறத உங்களுக்கு அதில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். அண்ட் ஏன் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வர அதே சப்போர்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் வரணும் அப்படின்னு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்களோட ஒரு சில பல டேலண்ட் அண்ட் எங்களோட டெய்லி நடக்கிற ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் முதல் கொண்டு ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ கூட நாங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். அண்ட் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாங்கள் தேர்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். டைட்டில் பார்த்துட்டு வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், என்ன பண்ணா என்னடா மூணாவது மேரேஜ்ங்கிறாங்களே, மூணாவது மேரேஜா அப்படின்ற மாதிரி ஒரு சில க்வெஷ்சன்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அதை கிளியர் பண்ணுறோம். பட் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த ரெண்டு மேரேஜையும் சொல்லி இந்த மூணாவது மேரேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக வந்து லவ் ஸ்டோரியிலே வந்து சொல்லியிருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் வந்து ஊத்துக்காட்டு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, சேலம்படி பைபாஸ் பக்கத்தில். அண்ட் அந்த ஊத்துக்காட்டு மலை முருகன் கோவிலில் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து நடந்தது. அண்ட் அதை அடுத்து ஒரு 6 கழித்து ரெண்டாவது மேரேஜ் வந்து கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோவிலில் வந்து நடந்தது. அந்த மருதமலை மேரேஜ் ஆக்சுவலாக அந்த லவ் ஸ்டோரியில் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். டவுட்டு தான் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் எங்களுக்கு எப்படி எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். உன்னை சார்ந்தவர்களும் வாட்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, அதனால வந்துட்டு ஃபுல்லா சொல்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. நாங்க வந்து அதை அப்ப சொல்லல, இப்ப சொல்லலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு மேரேஜ் சொன்னோம் இல்லையா, அந்த ரெண்டு மேரேஜ்லயுமே என்னென்ன ஹாப்பினஸ் இருந்தது, என்னென்ன சாட்னஸ் இருந்தது, என்னென்ன எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்தது. எனக்கு மாமா கதை இருந்துச்சாலும் எனக்கு தெரியல, கண்டிப்பா உனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு, ஒன்னே ஒன்று தவிர மேரேஜ் வந்து ப்ரீ பிளான்டு தான். ஆமா, ஃபர்ஸ்ட் பிளான் இவனோடது ப்ரீ பிளான், செகண்ட் மேரேஜ் வந்து அன்எக்ஸ்பெக்டட், ரெண்டு பேருக்குமே அன்எக்ஸ்பெக்டட் தான். திடீர்னு முடிவு பண்ண ஒரு சம்பவம் அது. ஆமா, இப்ப தேர்ட் மேரேஜ்மே வந்து சடனா பிளான் பண்ணிருக்கிறது தான், சடனா யோசிச்ச ஒண்ணுதான். பட் அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு இந்த மூணு மேரேஜுமே நடக்க போகிற இந்த மேரேஜ் கூட பெரியவங்க ஆசீர்வாதம், ஒரு 4 பேரோட கல்யாணம் நடக்குமான்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் கடவுள் ஆசீர்வாதத்தில் மட்டும் தான் நடந்திருக்கு. இந்த மூணாவது மேரேஜ் அப்படி தான் நடக்க போகுது இல்லை எப்படி அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அது ஆக்சுவலாக என்னோட ப்ளீ பிளான் தானே, அதனால் நானே வந்து சொல்கிறேன் எப்படி நடந்தது அப்படின்றது. அண்ட் ஆக்சுவலாக வந்து இவங்க எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, நம்ம லவ் ஸ்டோரியில் சொல்லியிருப்போம். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு 3 பிஃபோர், மேரேஜ் வந்து 3 ஆஃப்டர் அப்படின்னா 3 பிஃபோர் வந்து நான் இவங்க வீட்டிலேருந்து இவங்களை நான் கூட்டிகிட்டு. ஸோ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது எங்கள் வீட்டில் வந்து ஜூன் செவன்டீன்த்து மேரேஜ் வந்து. எப்பவுமே நான் தான் மாட்டுவேன், இந்த வாட்டி இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஜூன் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஜூன் 17th வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூன் 14th வந்து எங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அந்த சம்பவம் எப்படி, ஜூன் 13th நைட்டே வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் 3:00 இருக்கும், அந்த டைம்லேருந்து நான் வெயிட் பண்ணி மார்னிங் ஒரு 7 இருக்கும்னு நினைக்கிறேன், 7 or 8 இருக்கும், 7 இருக்கும் தானே, 8 இருக்கும், 7 or 8 இருக்கும். 7 to 8 பீரியடில் வந்து இவங்களை கேட்ச் பண்ணி பைக்கில் பின்னாடி உட்கார வச்சுட்டு அண்ட் வயா ஒசூர் டு சேலம், வயா தர்மபுரி வழியாக வந்துட்டு ஊருக்குள்ளே பூந்து வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் இப்போ ஏன்னா என்எச்சில் போனால்
பின்னாடி வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால எப்படியும் ஸ்பீடுக்கு வந்து பிடிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் சரி ஓகே என்னத்துக்கு அவங்கள மண்டகாய் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்குள்ளே பூந்து பூந்து போனது. எப்படியும் தேடினாங்கன்னா என்ன தான் தேடுவாங்க, ஊருக்குள்ளே தேட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நான் வந்து என்ன பண்ணேன், ஊருக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் வண்டி. ஊருக்குள்ளே அடித்து அப்படியே சேலம் போயிட்டோம் ஒரு வழியாக. சேலம் போயிட்டு ஆக்சுவலாக பசங்கிட்ட, சேலம் நம்ம ஊர் சேலம் தானே, அதனால் பசங்கிட்டலாம் சொல்லி பேசி இந்த மாலை அது இதுன்றது எல்லாமே பேசியெல்லாம் வச்சாச்சு. ஓகே மேரேஜ் தான் அப்படின்ட்டு போனோடனே, ஏன்னா குளிக்கலை நீ காலையில் முன்னாடி நாள் நைட்டு போயிட்டாங்க, நைட்லேருந்து ஸ்டே பண்ணி காலையில் கோயிலுக்கு பரவாயில்ல நேராக கோயிலுக்கு போயிடலாம். ஆமாம் இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து குளிச்சிட்டாங்க அப்போ 6 மணிக்கு எழுந்துச்சு. மேலே அவங்க வீட்டு மொட்டை மாடில் வந்து துளசி செடிக்கு ஏதோ தண்ணி ஊற்றி மேலே சுற்றி இருந்தாங்க. மேலே வந்து துளசி செடி வச்சிருக்காங்க. அந்த அது என்னோட ரெகுலர் ஒர்க், ரெகுலர் ரொட்டீன். அவங்க குளிச்ச உடனே வந்துட்டு அந்த துளசி செடியை வந்து சுற்றி தண்ணி ஊற்றுறது ஏதோ பண்ணுவாங்க. அவங்க தண்ணி ஊற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு துளசி செடியை வந்து சுற்றுவேன் அந்த மாதிரி ஒரு இது. அதனால அவங்க கல்ல குளிச்சிட்டாங்க, நான் குளிக்கலைல்ல. அதனால நான் போயிட்டு ஃப்ரெண்டோட ரூம்ல போயிட்டு குளிச்சு, அதுலயும் மாமா கலிஜு இல்ல, நான் குளிக்க மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன்னு சொன்ன டைம் இல்லையே என்ன பண்றது பரவாயில்ல, சட்டு போட்டு தாலி கட்டிட்டா முடிஞ்சு. தாலி கட்டுறதுக்கு நம்ம என்ன அப்புறமா குளிச்சுக்கலாம், தாலி கட்டி முடிச்சுட்டு அப்புறம் என்ன குளிச்சுக்கலாம் நானு சி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவன் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸோ அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, குளிச்சுட்டு சுத்தமா பண்ணிக்கலாம், பரவாயில்ல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் விட அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ குளிச்சுரு எவ்வளவு லேட் ஆச்சுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்ப நல்ல நேரம் நல்ல நாள் இது எதுவுமே நாங்க பார்த்ததே இல்லை. வந்து மேரேஜ் ஆனது தேர்ஸ்டே ஆச்சு. அண்ட் நீங்க இந்த வீடியோவே எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 14th தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நவம்பர் 14th இந்த டேட் எங்களுக்கு இன்னொரு ரெண்டாவது நடந்த கல்யாண நாள். எங்களுக்கு மொத்தம் 3 கல்யாண நாள் வரப்போகுது, அதுல இன்னைக்கு வந்து எங்களோட ரெண்டாவது கல்யாண நாள். அதுக்கப்புறமா ஒரு போராட்டத்தின் பயங்கரமான ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு அந்த ஒயிட் ஷர்ட் என்கிட்ட ஒரு ஆஃப் ஹேண்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டு அதெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக அந்த டைமில் இருந்த என்கிட்ட இருந்த காஸ்டியூம்ஸ் எதுவுமே இப்போ என்கிட்ட சுத்தமாக ஒரு சின்ன காஸ்டியூம் கூட கிடையாது, ஒரு கர்ச்சீப் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃப் ஹேண்ட் ஒயிட் ஷர்ட் ஒன்று போட்டு ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று, ப்ளூ ஜீன்ஸு அது ஒன்று போட்டிருந்தேன். பாப்பா வந்து டார்க் மெரூன், அதான் டார்க் மெரூனில் டாப்பு அண்ட் சாண்டில் பட்டேலா பேண்ட்டும் ஷால் ஒன்று போட்டிருந்தாங்க. 4 வருடங்களுக்கு முன்பு. ஓகே அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைனாக வண்டிங்க. நான் வந்து டியூக்ல, பாப்பா வந்து உட்காந்து, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடிதான் அதுக்கு என்ன வந்து கூட்டிட்டு போறதுக்காகவே எடுத்த டியூக், அது டியூக் அது எடுத்த டியூக் 200 எடுத்தது அது. அதுக்கு முன்னாடி நாள் ஆக்சுவலாக June 14 வந்து இவங்களை வீட்டில் வந்து நான் கூப்பிட்டு வரேன்னா June 13 ஈவினிங் வந்து டியூக் எடுக்கிறேன் நான். செகண்ட் ஹேண்டில் தான் குமரப்பாளையம்ல வந்து எடுத்தது. அண்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் டியூக்லையா ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே ஏறுறோம். எங்களுக்கு அடுத்து வந்து அப்ரில்லா ஒன்று, இன்னும் 2 அப்ரில்லா. அப்ரில்லா நான் மேக்ஸிமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க, ஒரு ஸ்கூட்டி டைப்பில் இருக்கும் அண்ட் 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அதில் போகலாம். அப்படியே லைனா நெட்ல போட்டு பாருங்க, ஊத்துக்காட்டு முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி அது அது அப்படியே மலை இப்படி சுத்தி 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 அப்படி போகும், அப்படியே சூப்பரா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நாங்க நிறைய வீடியோ எடுத்திருந்தோம், பெண்ட்ல இப்படி திரும்பும் போது லைனா கண்டினியூஸா வர வண்டிகள் எல்லாம் வீடியோ எடுத்திருந்தோம், போட்டோஸ் எல்லாம் மேல நிறைய நிக்க வச்சு எடுத்திருந்தோம். ஸோ அது அதெல்லாம் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. திரும்பி அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து திரும்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன். அது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணுறோம், அண்ட் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் மேரேஜ் ஃபோட்டோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அண்ட் தேர்ட் மேரேஜ் ஃபோட்டோஸ் எதாவது எடுத்தோம் அப்படின்னா அதை வேணால் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது.
ஒரு ஐடியாவில் இருக்கும். அண்ட் அந்த மேரேஜ் வந்து பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஆஷிக்கோட முன்னிலையில் தான் அந்த மேரேஜ் வந்து நடந்தது. ஒரு வழக்கறிஞர் முன்னிலையில் மேரேஜ் வந்து முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சேலமில் இருந்தாலும் லாக்கு, எப்படி சேலம் தான் என் சொந்த ஊர் அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு யோசனை பண்ணிட்டு, அண்ட் கோயம்புத்தூர்லேயும் போய் இருக்க முடியாது ஏன்னா அங்கேயும் வந்து ஆல்ரெடி கோயம்புத்தூரில் வந்து பிடிச்சிட்டாங்க எங்களை அப்படின்ட்டு, சரி ஓகே வேற எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நல்ல டியூக் எடுக்கிறதுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரு பிளான் போட்டோம். ஈவினிங் வந்து டியூக் எடுத்தோம், அடுத்த நாள் காலையில் போய் பொண்ணை கூப்பிட்டு வந்தோம், தாலி கட்டினோம். அன்னைக்கு மதியமே வந்துட்டு ஹோட்டல் போயிட்டு தாலி கட்டின உடனே ஹோட்டல் போயிட்டு சிக்கன் பிரியாணி தலைவருக்கு வந்து மாமா மச்சான் தம்பி இப்படி இந்த மாதிரி கேட்டகரியில தான் இருந்தாங்க. என் சைட்ல இருந்து ஒருத்தன் கூட யாருமே கிடையாது, ஃபேமிலி அப்படின்னு யாருமே கிடையாது. இவங்க சைட்லயும் ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. சோ அவங்க அவங்கதான் வந்தோம், எல்லாரும் போனோம். நாங்கள் அழகாக ரெண்டு இலை போட்டு எங்களுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி, அவங்களுக்கும் சிக்கன் பிரியாணி, என்னென்ன வேணுமோ எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டோம். அந்த நாமக்கல் போகிற இதில் போகிற ரூட்டில் வந்து ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டு நாமக்கல்ல தான் ஆக்சுவலாக போயிட்டு பஸ் ஏறினோம். தூத்துக்குடி சாப்பிட்டு முடிச்ச உடனே பஸ் நினைச்சோம், ஓ சரி வேண்டாம் வண்டி இங்கே இருக்கட்டும், லோக்கலில் சுற்றின்னு இருக்கட்டும் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இங்கே விட்டுட்டு வண்டி இங்கே விட்டு நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் தூத்துக்குடி. அண்ட் ஸோ தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, அவங்க மூலியமாக அங்கே போயிட்டு அங்கே இருந்தோம். தூத்துக்குடியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் இருந்தோம். அதுக்கப்புறமா சரி ஓகே 3 மாதம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயம்புத்தூர் கிளம்பி வந்தது. கோயம்புத்தூர் வந்த அப்புறம்தான், கோயம்புத்தூர் வந்தப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து செகண்ட் மேரேஜ் ஓகே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே அந்த என்ன சொல்லுவாங்க மஞ்சக்கொம்பு தான் வந்துட்டு இவங்க தாலியாக வந்து கட்டியிருந்தது அப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்போ கட்டியிருந்தது. அதுக்கப்புறமா சரி ஓகே கோல்டில் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான். ஸோ அதுவும் இல்லாமல் பெரியவங்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி சைட்லலாம் எங்ககிட்ட வந்து சொன்னது, இல்லைப்பா மேக்ஸிமம் வந்து இந்த 1 மாதம் 3 மாதத்துலேயே வந்து இந்த மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க, கோல்டில் வாங்கி போட்டுருவாங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி போடுங்கப்பா, அதில் ஒன்றும் இவ்வளோதான் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஒரு சேமிப்பின் கடுத்து, ஆக்சுவலாக நான் வேலைக்கு போனதே ஒரு 4 மாதம் கழிச்சு தான் வேலைக்கு போனேன் மேரேஜ் ஆகி, அவ்வளோ ரொம்ப மோசமாக இருப்பேன் நான் அப்போல்லாம். இப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கேன் பார்க்குறதுக்கே. சேவிங்ஸில் வந்து கோல்டில் வந்து தாலி வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி வாங்கி போடும்போது தான் மருதமலைக்கு போய் செகண்ட் மேரேஜ் பண்ணோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜில் வந்து நல்ல நேரம் நல்ல நாள் எதுவுமே பார்க்கல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேரேஜ் எங்களுக்கு நடந்தது வந்து ஆஃப்டர்நூன் 11:00 to 11:15 அப்படி இருக்கும், யாருமே அந்த மாதிரி தாலி கட்டி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் வந்து இந்த மத்தியான டைமில் பண்ணுவாங்க. நம்ம ஹிந்துஸ்ல வந்து என்னோட செட்ல வந்து நான் மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் தான், ஏன் ஆசிகனா முஸ்லீம் தான் பேர்லயே தெரியும் உங்களுக்கு ஒன்னும். சோ நாங்க அந்த நாலு நேரம் இது எதுவுமே பார்க்கல, பட் இருந்தாலும் ஒரு சென்டிமெண்டா நல்லது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அவ்வளவுதான். சோ இருந்தாலும் சரி ஓகே ஒரு சென்டிமெண்டா வந்து பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி அண்ணாங்களை வச்சே பண்ணணும், அண்ணாங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி திரும்பவும் வந்து செகண்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டேட் November 14th, வழக்கம் போல சொன்ன மாதிரி இன்னைக்கு டேட்ல வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த மேரேஜ் மருதமலையில் கோயம்புத்தூர் மருதமலை முருகர் கோவிலில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அங்கே ஐயர் தெரிஞ்சவர், நாங்கள் ஒர்க் பண்ண இடத்துல ரெகுலராக வந்துட்டு போகிற ஒருத்தர், அவரை அடிக்கடி பார்ப்போம். ஸோ அவர் மூலியமா வந்து நாங்கள் அங்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே அவர்கிட்டயே சொல்லி பூஜைக்கெல்லாம் கொடுத்து முன்னாடியே வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடியே அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சரி இந்த நாளில் வந்து பண்ணலான்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவரும் ஓகே இது நல்ல நாள் தான் இந்த டைமில் வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு மாலை அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு பூஜைக்கு அந்த நாள் பூஜை வந்து எடுத்து செஞ்சுட்டு போயிட்டு முன்னாடி போய் நின்றுட்டு தாலி இந்த மாதிரி கழட்டிட்டு அப்படியே கோத்து மாற்றிட்டு அங்கேயே ஒரு பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சரி ஓகே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எங்களை அவர் தானே இது அவர் தானே எல்லாமே முன்னாடி நின்று செஞ்சார் அப்படின்றதுக்காக அவர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே டவுன் கீழே இறங்கி வந்து சிக்கன் பிரியாணி கடைக்கு போகலான்னு பார்த்தா இவ செருப்பால் அடி பண்ணா மொதல் கல்யாணத்துக்கு தான் பக்கி நீ என்னென்னமோ பண்ண ரெண்டாவது கல்யாணத்துக்கும் வேணாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சோத்துல சாம்பாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு வியப்பு வந்து சரி ஓகே சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போனது தான்.
ஒரு வேண்டுதல் இருக்காமா என்ன அப்படின்னா, கோல்ட்ல வந்து தாலி போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே வந்து அந்த கோல்டு தாலிய வந்து உண்டியல்ல போட்டு தாலி ஏத்தணும் சாமி முன்னாடியே வந்து. எல்லாருக்குமே மேக்சிமம் வந்து ஒரு சில ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா திருப்பதியில போய் நாங்க தாலி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற ஒரு சில விஷயம் இருக்கும் மேக்சிமம் ஃபேமிலிஸ்ல. அதே மாதிரி எங்க சைட்லயும் வேண்டி இருந்தாங்க. சோ இப்ப எங்களோட தேர்ட் மேரேஜ் எங்க நடக்க போகுது அப்படின்னா திருப்பதியில, அண்ட் டேட்டுக்காக கோயிந்தா அப்படின்ற மாதிரி அங்க போய் நம்ம நடத்த போறோம். டேட் வந்து ஆக்சுவலா வழக்கம் போல அதே 14th தான் பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட பிளான். ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்து அங்க ஃப்ரெண்டு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட வந்து டிக்கெட் புக் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம். பட் எந்த மந்த்ல கிடைச்சாலும் ஓகே 14th அன்னைக்கு தான் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக டிசம்பர் 14th போகலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தது. பட் டிக்கெட் கிடைக்கல, ஏன்னா இப்போ கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சது இப்போதான் ஆரம்பிச்சு. இல்லாமல் டிசம்பர் 14th போகலான்னு யோசனை பண்ணது. அண்ட் சரி ஓகே வேண்டாம், டிசம்பர் 14th அடுத்து நம்ம என்ன மந்தில் 14th வந்தாலுமே சரி அந்த இதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா டிசம்பர் வந்து பாப்பாக்கு பர்த்டே வருது. அண்ட் ஆக்சுவலாக அங்கே திருப்பதி போயிட்டோம் அப்படின்னா திருப்பதி போயிட்டு அங்கேயே மேக்சிமம் செலவாயிரும். அப்புறம் பாப்பா பர்த்டேக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த மாதம் வந்து பாப்பா பர்த்டே வந்து டிசம்பர் மந்தில் சூப்பராக வச்சு செஞ்சுட்டு பாப்பாவை வச்சு செஞ்சுனா தக்காளி அழுகி போன தக்காளி அழுகி போன முட்டை அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் சிறப்பாக செய்ய வேண்டியது இருக்குது பாப்பாவை, ஒரு அலங்காரம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக பசங்க பர்த்டேலாம் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த இயர் பாப்பா பர்த்டே வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தக்காளியா அழுகின தக்காளியா அழுகின தக்காளி அழுகின முட்டை இந்த மார்க்கெட்லலாம் போனால் கிடைக்கும், சும்மாவே எடுத்துருவாங்க டப்பா டப்பாவா. ஒரு டப்பா டப்பாவா வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நலுங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நலுங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சிறப்பாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பதி டிசம்பர் மந்த் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன மந்த் வருதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு திருப்பதியில் வந்து எவ்வளவு தூரம் நான் எங்களால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே நாங்கள் என்னென்ன சம்பவங்கள் பார்க்கணுமோ அங்கே நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடும். பட் உள்ளே போனால் எடுக்க முடியாது, இங்கே தாலி கட்டுற சீன்ஸ் எடுக்க முடியாது, ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் இறங்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ணார இந்த பியார் கப்பல் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலிஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்கள் கல்யாணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போ மேக்ஸிமம் ஆஃப் கப்பல்ஸோட மேரேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அண்ட் அதுலேயும் எங்கள் மேரேஜ் ஒன்று பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த தேர்ட் மேரேஜ் வந்து பயங்கரமான ஒரு வேற லெவல் ஃபீலிங்ல இருக்கு. ஒரு சைபரை தாண்டல வியூஸ் சொல்கிறேன், 20 பேர். அதுக்கப்புறம் அதில் 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க செகண்ட் மேரேஜில். இதுலையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு வருவோம். நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். எங்களோட அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆசிர்வாதத்தோட அண்ட் வித் யுவர் பேரண்ட்ஸ் உங்களோட எங்கள் சேனல் பார்க்குறவங்க மேக்ஸிமம் 20-26 அபவ் இப்படி இருக்கீங்க, டீனேஜர்ஸாக இருக்கீங்க. And அவங்களோட அப்பா அம்மாவோட ஃபேமிலிஸும் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் மெயினா பெற்றவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வேண்டிக்கு கேட்டுக்கிறோம். ஆமா என்னமோ ஒண்ணு எனக்கு வர மாட்டேங்குது. பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான்.